ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எப்படி ஒரு சிவியை மொபைல் ஃபோன்லேயே கிரெடிட் பண்ணது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவிலையும் பொறுத்து முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணிட்டு வாங்க வீடியோவிலுக்கு போகலாம். சிவியை மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் உங்களை யூஸ் பண்ண வேண்டி வரும். நீங்கள் பிளே ஸ்டோரை பேசி கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொண்டு இருக்கும். இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் சிவி ரெசியூம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான உங்களுக்கு விருப்பமான ஒரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் கொடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர்த்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை இதில் நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இமெயில் அட்ரெஸை கொடுங்க. இமெயில் அட்ரெஸை கொடுத்து உங்களோட ஸ்ட்ரீட் நேமை கொடுக்க வேண்டி வரும். அதையும் கொடுத்து சிட்டி கண்ட்ரி இருக்கும், இதில் உங்களோட சிட்டியும் கண்ட்ரியும் கொடுத்து இதில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பேர்த் கொடுக்க வேண்டி வரும், இதில் டேட் ஆஃப் பேர்த்தை கொடுங்க. ப்ரொஃபஷ்னலை பேர்த்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் என்னென்ன பேர்த்து கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட்னு இருக்கும், இதில் உங்களோட அபவுட் என்ன சரி டைப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஐக்கான் இருக்கும், அந்த ரைட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஸ் இன்ஃபர்மேஷன் அப்படி உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுகேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இதில் உங்களோட காலேஜை டைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே படித்தீங்க காலேஜை டைப் பண்ணி டிகிரி டைட்டிலையும் இதில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமரியன் இருக்கும், இதில் எதாவது உங்களோட சமரியன் சரி கொடுத்து உங்களோட சிவியக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஃபில் பண்ணி இதையும் ரைட் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கும், இதில் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்து டைப் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சிவிஐக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் போயிட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க. ப்ரொஃபைல் பிக்சரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிவிஐக்கு ஒரு நல்ல ஒரு லுக் எடுக்கும், அதனால ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இதில் போயிட்டு உங்களுக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர் உங்களோட வெப்சைட் எழுந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் லிங்க்கில் உங்களுக்கு இந்த சிவியில் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆட் சிக்னேச்சர்னு இருக்கும், அதில் உங்களுக்கு சிவிக்கு எந்த சிக்னேச்சர் வரணுமோ அந்த சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு ரைட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களோட சிக்னேச்சர் உங்களுக்கு இந்த சிவியில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சிவி உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டு தான் அந்த சிவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை உங்களோட மொபைலே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒரு நேமை கொடுத்து சரி இல்லை தந்திருக்க நேமை சரி உங்களுக்கு கொடுத்து ரெஜிஸ்டர் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சிவியை உங்களுக்கு உங்களோட மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிண்ட் அவுட் மெத்தடில் உங்களுக்கு அவுட்புட் எடுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.